எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா மல்லியத்தையும் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் வந்து பயிராகக்கூடிய ஒரு பயிரே இந்த மல்லி. மல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிலத்தில் வந்து பயிரிட்டப்பட்டிருக்கு. ஒரு முக்கால் குழி வந்து பயிர் செஞ்சுருக்கேன். இந்த முக்கால் குழியில் பார்த்தீங்கன்னா நல்லாத்தையும் கொஞ்சம் விளைச்சல் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விலை இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மல்லி வந்து 10 ரூபா விற்குது. 10 கிலோ விற்கினா ஒரு 10 வந்து ஒரு 10,000 ரூபாய் வரும். ஆனால் வந்து இந்த மல்லிக்கு வந்து செலவு வந்து கொஞ்சம் வந்து அதிகம். அதிகம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உழுகணும். உழுகிறதே ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா கணக்கு வந்துடும். அதுக்கடுத்து வந்து மல்லி வந்து நான் வந்து ஆங்கூர் மல்லி வாங்கினேன். ஆங்கூர் வந்து ஒரு கிலோ பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 280 ரூபா 280 ரூபான்னு 10 கிலோ வந்து இது முக்கால் குழிக்கு தேவைப்பட்டுச்சு. முக்கால் குழியில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 2800 ரூபா. அதுக்கடுத்து ஒரு 2 கிலோ வந்து திருப்பி வந்து கலக்கலாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2800 ப்ளஸ் வந்து ஒரு 560, அப்படின்னா பார்த்திங்கன்னா 3360 ரூபா வருது. இருந்தது மல்லியோட விலை வந்து ஃபஸ்ட் ஒரு உழவு செலவு வந்து ஒரு 5000, இதோ ஒரு 3360. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேடு ஓடுறது, களை வெட்டுறது, அந்தாண்டு இது ஒரு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ரூபா 14 ரூபா கணக்கு ஆகிப்போச்சு. 14 ரூபா கணக்கு ஆகிப்போச்சுன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா வந்துச்சுன்னா ஒரு 10 வந்து 50,000 ரூபாய்க்கு போகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறதுனால வந்து ஒரு 10 10,000 ரூபாய்க்கு வந்து இது போகுது. ஆனால் வந்து இது வந்து வந்து எங்களுக்கு வந்து நட்டம்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5000 6000 ரூபா வந்து நட்டம். இதில் வந்து ஒரு 10 தான் எடுக்க முடிஞ்சு. ஒரு 10 கொஞ்சம் கூடுதலாகத்தையும் அதை வந்து இதில் எடுக்க முடியுது. ஆனால் வந்து மல்லி வந்து கொஞ்சம் விலை வந்து விலை ஊற்றுச்சுன்னா வந்து ஒரு நல்லா வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய இப்போ இது ஒரு 80 ரூபாவில் வச்சுன்னா 80,000 ரூபாய் ஆகிப்போச்சு. 45 நாளில் வந்து நம்மளுக்கு 85,000 ரூபா கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் வந்து விலை இல்லாததுனால வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லியோட மதிப்பு வந்து 10 ரூபா வைக்கிறனால ஒரு 10 இடம் வந்து 10,000 ரூபா வந்து இருக்குது. ஆனால் வந்து செலவு வந்து 16,000 ரூபா. இதே வந்து 40 ரூபா வைத்தா 40,000 ரூபா, 50 ரூபா வைத்தா 50,000 ரூபா. ஆனால் வந்து மல்லி வந்து நம்ம வந்து இந்த பயிரிடப்படும் போது விலை அந்த 45 நாள் கழிச்சு வந்து விலை ஊற்றுச்சுனாத்தே நம்மளுக்கு அந்த லாபத்தை வந்து ஈட்ட முடியும். இல்லாட்டினா வந்து இது கூட 3 4 ரூபாவில் ஊற்றுச்சு. அந்த காலகட்டத்திலாம் இருந்துச்சு. ஆனால் வந்து 10 ரூபா ஊற்றுறதுனால ஒரு 10,000 ரூபா ஒரு 6000 ரூபா நட்டத்தோடு வந்து மல்லி சாகுபடி வந்து இருக்குது. அடுத்து திருப்பி தான் மல்லி ஓடணும். போட்டால் வந்து லாபம் கிடைக்கும். 45 நாளில் வந்து நம்ம வந்து முதலீடு வந்து எடுத்துடலாம். ஆனால் வந்து விலை வந்து விற்கணும். அடுத்த ஒரு விவசாய குறிப்பில் வந்து உங்களை வந்து நான் வந்து பார்க்குறேன்.